ஈரோடு மாவட்டம் விஜயமங்கலம் சுங்கச்சாவடியில் நின்றிருந்த காரில் திடீரென தீ பிடித்ததில் கார் முற்றிலும் எரிந்து சேதமடைந்தது. இதுகுறித்த தகவலை செய்தியாளர் ரஞ்சித் விளங்க கேட்கலாம். ரஞ்சித், வணக்கம், தகவலை பதிவு பண்ணலாம். வணக்கம். திருப்பூர் மாவட்டம் அவிநாசியைச் சேர்ந்தவர் ராஜலிங்கம். அதே பகுதியில இரும்பு கடை தொழில் நடித்து வரும் இவர் இன்று அந்த அவிநாசியிலிருந்து பெருந்துறைக்கு இன்று காலை தன் உயர்ரக காரில் புறப்பட்டு வந்திருக்கிறார். சேலம் செங்கப்பள்ளி தேசிய நெடுஞ்சாலையில் உள்ள விஜயமங்கலம் டோல்கேட்டை அவர் கடப்பதற்காக வரிசையில் காத்திருந்துள்ளார். அப்போது அவரது காரிலிருந்து திடீரென புகையானது வெளியேறியுள்ளது. காரிலிருந்து வேகமாக வெளியேறிய அந்த புகை திடீரென பயங்கர தீயாக மாறி கார் முழுவதும் வேகமாக பற்றி எறிய துவங்கியுள்ளது. கார் முழுவதும் தீ பற்றி எரிந்திருக்கிறதால சுமார் 15 லட்சம் ரூபாய் மதிப்பிலான இந்த டஸ்டர் ரக கார் முழுவதும் சேதமடைந்துள்ளது. அது அருகே இருந்த டோல்கேட் நிர்வாகத்தினர் பெருந்துறை தீயணைப்புத்துறைக்கு உடனடியாக தகவல் தெரிவித்திருக்கிறார்கள். உடனடியாக சம்பவ இடம் வந்த தீயணைப்புத்துறையினர் பற்றி எரிந்து கொண்டிருந்த தீயை அணைத்து கிரேன் உதவியுடன் சேதமடைந்த காரை அப்புறப்படுத்தி வருகின்றனர். சுமார் 1000 கணக்கான வாகனங்கள் வந்து செல்லும் சுங்கச்சாவடியில் நடு சாலையில் திடீரென அந்த காரானது தீப்பற்றி எரிந்தது அந்த பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பான சூழல் ஏற்படுத்தியிருக்கிறது.